எப்பயாவது ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போமா? இல்லை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? மருந்து மாத்திரைகளை உள்ளே கொண்டு போகணும்னு ஆசை இருக்கா? இந்த மூணத்தை பற்றியும் நிச்சயமாக வேணான்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டிங்கன்னா அதை தவிர்க்க முடியும். ஆஹா, இந்த டாக்டர் இப்போ எது இதெல்லாம் சொல்கிறான்னா என்னை வந்து பார்க்கணும், என்னை பார்த்துக்கினே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஓ, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, பிளர்டு விஷன் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து உங்களுடைய கால் பகுதியில் எரிச்சல் இருக்குது, அங்கே கீழே என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறார். கடைசி அந்த நுனி பகுதிகளில் கூட மாற்றங்கள், எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வர்றது கூட பயிற்சிகளால் மாற்ற முடியும். அந்த பயிற்சிகள் நீங்கள் தான் செய்ய முடியும், நான் உங்களுக்காக செய்ய முடியாது. ஆகையால் இல்லை, தலைவிகளுக்கு மெயினாக நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கிற ஒரு அச்சு, இந்த அச்சை எடுத்தீங்கன்னா எதுவுமே ஃபோக்கஸ் இருக்காது. அந்த ஃபோக்கஸை கொண்டு வரதுக்கு தான் இருக்கு.